எந்த ஒரு மாநிலத்திலும் அரசாங்கம் மதுக்கடைகளை ஏற்று நடத்துவதில்லை. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடையில்லை தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? ஒரு மரத்துக்கள்ள 48 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். வரும் ஜனவரி 21 முதல் கள்ளுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாம். கேரளாவில் கள்ளுனுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது கூட்டப்பட வேண்டும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா நல்லசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கள்ள பத்தின பெரிய விழிப்புணர்வை தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டு வரீங்க. நான் இப்ப வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கர்நாடகா மற்றும் சில மாநிலங்கள்ல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மது பாட்டில்கள் வந்து வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல வரும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த மாதிரியான அவநிலைக்கு கொண்டு போய்விடும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஐயா. மற்ற மாநிலங்களிலே இருந்து தமிழ்நாடு வேறுபடுகின்றது, மாறுபடுகின்றது. எந்த ஒரு மாநிலத்திலும் அரசாங்கம் மதுக்கடைகளை ஏற்று நடத்துவதில்லை. ஆனால் சில்லறை வணிகத்தை அரசாங்கம் ஏற்று நடத்துகின்றது. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மது விலக்கை நோக்கி இல்லை, மதுவை நோக்கி இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தீபாவளிக்கு இவ்வளவு விற்க வேண்டும், புத்தாண்டுக்கு இவ்வளவு விற்க வேண்டும், பொங்கலுக்கு இவ்வளவு விற்க வேண்டும் என இலக்கு நிர்ணயம் செய்து அதை மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். ஆக விற்பனை இலக்கை எட்டினால்தான் அந்த அதிகாரி அங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இடமாற்றம். ஆக மதுவை வச்சுத்தான், மது வருமானத்தை வச்சுத்தான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் என்றெல்லாம் பெருமையாக பேசி வருவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஒரு தலை குனிவு. ஆக மற்ற மாநிலங்களில் வீடு வீட்டுக்கு கொண்டுகிட்டு போய் விற்கிறதா சொல்கிறீங்க, சரி. அதே நிலை தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போதான் இவங்களே விற்றுக்கிட்டு இருக்காங்களே. அரசாங்கமே கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கும்போது வீடு வீட்டுக்கு கொண்டுகிட்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. இப்போ சில பேர் வாங்கிட்டு போய் வீடு வீட்டுக்கு சப்ளை பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ரெண்டாவது வந்து, இப்போ மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடோடு ஒப்பிட முடியாது. உலக அளவில் 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடையில்லை தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் ஏன் கள்ளுக்கு தடை வச்சாங்க? 1187 சொல்லப்பட்டிருக்கும் காரணம் கலப்படம். கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக அரசு இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டிச்சேரியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இந்த கேள்வி எதிர்க்கட்சிகள் கேட்டால் பரவாயில்ல. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு புரிதல் இல்லாமல் என்ன பேசுகிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அடிப்படை அறிவு இல்லாமல் அவங்க இப்படி பதிவு பண்ணுறதுனால எங்களுடைய இயக்கத்தினுடைய வலுவை அவர்கள் குறைக்கின்றார்கள், ஒரு தொய்வை ஏற்படுத்துகின்றார்கள். அதே மாதிரி ஒரு சில தலைவர்கள் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், சட்டப்பேரவை பேசியிருக்காங்கல்ல, மேடை தவறாத பேசுகிறாங்கல்ல, அகில இந்திய தலைவர் பேசுகிறாரு, தேசிய தலைவர் பேசுகிறாரு, பதிவு பண்ணுறாங்கல்ல. ஒரு மரத்துக்கள்ள 48 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கள் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கள் தான் கிடைக்கும், அதுவும் கலப்படக்கல்லாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற பொழுது
அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ்ட் ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே தான் தமிழ்நாடு கள்ளியக்கம் வரும் ஜனவரி 21ஆம் தேதி முதல் கள்ளுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாம், கள்ளை உணவாக அறிவித்துவிடு என்பதை முன்னிறுத்தி ஆயிரக்கணக்கான இடங்களில் கள் இறக்கி சந்தைப்படுத்துவதென முடிவு செய்திருக்கின்றது. இந்த போராட்டம் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியில் முடிந்ததோ அதை போல இதுவும் வெற்றியில் முடியும். எங்களிடம் 100க்கு 100 நியாயம் இருக்கின்றது. தமிழ்நாடு கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என்று யார் நிரூபித்தாலும், 8 கோடி மக்களில் யார் முன்வந்து நிரூபித்தாலும் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். அப்படி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தோல்வியை தவறை ஒப்புக்கொள்கின்ற பொழுது கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். இந்த சவாலை ஏற்று ஏன் ஒருவரும் முன்வரவில்லை? அப்படி வராமல் இருந்தால் எதற்காக 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும்? கர்நாடகாவை பற்றி சொன்னீங்க, கர்நாடகாவில் கள்ளிட்லி கிடைக்குது, கல் தோசை கிடைக்குது, அதுக்கு இங்கே வாய்ப்பு உண்டா? இல்லை. நம்ம மாவாட்டுறோம், மாவாட்டினா அந்த மாவு நொதிச்சு போனால் புளிச்சு போனால் தான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும், இல்லை ஓன முடியுமா? முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவோம்? இப்போ கடைகளில் எல்லாம் ஈஸ்ட் மாத்திரையை போடுவாங்க, வீடுகளில் பழைய மாவு அதோடு சேர்த்துவாங்க. அந்த புளிச்சு போன பழைய மாவில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு இதை இந்த மாவை புளுக்கி வைக்கும். ஆனால் கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க, மாவுன்னு ஆட்டினோடனே அதில் கல்லை ஊற்றுறாங்க, கல் ஊற்றினோடனே கல் வந்து அதை மாவு வந்து புளிக்க வச்சிடும், புளிக்க வச்சு சுடக்கூடிய இட்லி பேர் கல் இட்லி, தோசை பேர் கல் தோசை, கல் பணியாரம், கல் ஊற்றாப்போம். இதெல்லாம் கர்நாடகாவில் கிடைக்குது. கல்லில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அது தாய்ப்பாலுக்கு நிகரானது. தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது, தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கல் தான் இருக்குது. ஏன்னா த ட்ராஜடி ஆஃப் நொரோன்னு சொல்லி ஜேபிஎஸ் கால்டெயில் வந்து பதிவு பண்ணியிருக்கார். ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு தீவு, அந்த தீவில் பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்காங்க, அங்கே முக்கியமான உணவு கல், அங்கே மதுவில் கொண்டு வந்தாங்க, தெரியாதனமாக கல்லுக்கு தடவை வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி பார்த்தா சிசு மரணம் கூடிட்டுது, உடனே ஒரு மருத்துவ குழு அனுப்பி வச்சாங்க அந்த தீவுக்கு. ஏன் குழந்தைகளுத்துவன்னு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவ குழு ஆய்வு பண்ணாங்க, ஒரு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையில் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான உணவு கல் கிடச்சிக்கிட்டு இருந்தது, அதனால் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க, சிசு மரணமெல்லாம் பெருசாக இல்லை. அந்த ஆரோக்கியமான அந்த மென்பானம் கல் தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கல, அதனால தான் சிசு மரணம் கூடிட்டுது அப்படின்னு உண்மையை கண்டறிந்து அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பித்தவுடன் அந்த அரசு உடனடியாக கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தது. அது சான்றாண்மை கொண்ட அரசு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அரசு சான்றாண்மை கொண்ட அரசா? கேரளாவில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பினராயி விஜயன் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முடிவு பண்ணுறாங்க. கேரளாவில் கல்லினுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இது கூட்டப்பட வேண்டும். இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுடைய நுகர்வு உற்பத்தி கூடிக்கிட்டே இருக்குது, இது குறைக்கப்பட வேண்டும். இதுக்காக என்ன பண்ணலான்னா மதுக்கடைகளில் கள்ளை வந்து பாட்டிலில் பவுச்சில் டப்பாக்கல்ல டின்களில் டட்ரா பேக்கிங்கில் அடைச்சி அந்த மதுக்கடைகளில் விற்பனை செய்யலாம். அந்த காலாவதி ஆகிட்டதுன்னா அதை கொண்டு கீழே கொட்ட வேண்டியதில்லை, அதை அப்படியே வினிகருக்கு மாற்றிடலாம். ஃபுட் ப்ராசஸிங், உணவு பதப்படுத்துறதுக்கு வினிகர் பயன்படும், அந்த வினிகருக்கு அப்படியே பயன்படுத்திக்கலாம், எது வீணாக போக போகிறதில்ல. ஆகவே கள்ளை மதுக்கடைகளிலும் சந்தைப்படுத்த வேண்டும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. ஆனால் இங்கே கள்ளுக்கே தடை. உலகத்தில் எந்த நாட்டில் கள்ளுக்கு தடை இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது சொல்ல சொல்லுங்கள். எதுக்கு வள்ளுவருக்கு நாம் கோட்டம் கட்டியிருக்கிறோம், குளத்தை நிரவி வானலாவிய சிலை குமரியில் முனையில் நிறுத்தியிருக்கிறோம், ஒவ்வொரு பேருந்துலேயும் வள்ளுவருடைய படம், வள்ளுவருடைய குரல். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது,
தமிழ்நாட்டிலேயே மட்டும் ஆட்சியாளர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாரு. ஆக கள்ளுக்கு எதிராக கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் பேய்கள், பேய்கள், பேய்கள். இது வள்ளுவருடைய பதிவு. ஐயா, மது அருந்துறதுக்கு கிட்டத்தட்ட 18 வயதுகள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அது அவங்க அவங்க தான் அதை மது அருந்தணும்னு இருக்கு. இந்த மாதிரி கல் குடிக்கிறதுக்குன்னு வயது வரம்பு ஏதாவது இருக்குதுங்களா, இல்ல போதை வந்துட்டு சரியான முறையில இருக்கணும்? அதாவது வயது வரம்பே கிடையாது. நீங்க சென்னையில் இருக்கீங்க, உங்க வீடு இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்துல காலையிலேயே மாலையிலேயே நீங்க வந்து கல் அறக்கலாம். களையத்தை கழுவி கட்டுகின்ற பொழுது அந்த கல்லில் ஆல்கஹால் அவ்வளவாக இராது, மிக 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 குறைவாக தான் இருக்குது, ஒரு 10% ஆல்கஹால் இருக்கு. ஆனால் டாஸ்மாக் மதுவில் 42.8, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரணமாக கல்லில் 4.5% இருக்கும், ஆனால் இதில் ஒரு 2% இருக்கும். நீங்கள் பள்ளிக்கு போகிற குழந்தை கொடுத்து விடலாம், பள்ளி முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்த குழந்தை கொடுக்கலாம், அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. போதைங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்கள் போதைன்னு பார்க்கும்போது எல்லாம் போதைப் பொருள் தான். நீங்கள் இட்லி மாவு புளிச்சா தான் நாங்கள் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும், அப்போ வந்து ஆல்கஹால் வந்துடுது. அதே மாதிரி கறக்கக்கூடிய பால் ஆல்கஹால் இராது. அதே மோரா தயாராக மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக்குடி சுடுசோத்தில் ஆல்கஹால் இருக்காது. பழைய சோறாக மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பழச்சாத்தில் தேனில் எல்லாமே ஆல்கஹால் இருக்குது, ஆனால் விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. ஆக டாஸ்மாக் மதுக்களையும் வடித்தெடுக்கப்பட்ட மதுக்களையும் கள்ளையும் ஒப்பிடவே கூடாது. அது பன்றி, இது பசு. நிச்சயமா ரொம்ப தெளிவான ஒரு அர்த்தம் இது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய எனக்கு இன்னொரு கேள்வி, அது என்னன்னா, மதுபானங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து இது திருமணங்கள்ல வந்துட்டு அனைவரும் பருகலாம், அதே மாதிரி விளையாட்டு மைதானங்கள்ல பருகலாம், பொது இடங்கள்ல பருகலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வருது, இதையெல்லாம் எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? அதெல்லாம் சில கட்டுப்பாடுகள் வேணும். திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுக்களை கொடுக்கக்கூடாது. கள்ளை கொடுக்கலாம், மதுக்களை கொடுக்கக்கூடாது. கல் உணவு, உணவு வேறு, மது வேறு, போதைப் பொருள் வேறு, மூன்றும் வெவ்வேறானவை. ராமர் சீதை திருமணத்தில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு கள்ளை வந்து கொடுத்துருக்காங்க. சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாரும் கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெருணி எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருணி யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதியமான் இறந்துடுறாரு. அந்த அதியமானுடைய நடுகளுக்கு அவையார் வந்து கள்ள படையலாக வச்சு வழிபட்டுருக்காங்க. நடுகள் பீலி சூட்டி நாரறி சிலுகளும் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. கடையேழு வள்ளல்களில் முதலிடத்தில் இருப்பவர் பாரி. அந்த பாரி பரம்பு மலைக்கு வந்த புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கள் அப்படியே வாரி 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 வழங்குவாரா பாரி. அப்படி வழங்கும்போது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் ஊற்றிட்டு போகுமா, அந்த அளவுக்கு வந்திருப்பவர்களுக்கு கள்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு புறநானூற்றில் பதிவு பண்ணுறாங்க. ஆக அந்த காலத்தில் கல் உணவாகத்தான் வைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் வருமானத்துக்காக அதை ஆப்காரி சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். அது இன்னும் தொடர்கின்றது. ஆங்கிலேயன் நாட்டை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் வைத்த அந்த தவறான சட்டம், அந்த பதிவு இன்னும் இருப்பது என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி தலைகுனிய வேண்டும். நிச்சயமாக நீங்க கள்ள பார்த்தினா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து இதுல இருக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. முதல்ல வந்து 18 ஆண்டுகளுக்கு முன்பு கள் இயக்கம் ஆரம்பித்த போது கள் என்று சொன்னால் முகம் சுழித்தார்கள். இப்போ யாரும் சுழிக்கிறது இல்லை. மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி இருக்கின்றது. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு வெற்றியில் முடிந்ததோ அதை போல 15வது ஆண்டாக நடத்தப்படும் இந்த கள்ளிறக்கும் சந்தைப்படுத்தும் அறப்போராட்டம் வரும் 2024 ஜனவரி 21ஆம் தேதி முதல் நாங்கள் 1000 ஆயிரக்கணக்கான இடங்களில் இறக்குவதென முடிவு செய்திருக்கின்றோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தைப் போல இந்த போராட்டமும் வெற்றியில் முடியும் என்பது உறுதி. ஏன்னா மக்கள் நியாயத்தின் பின்னால் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும். எங்கள் பக்கத்தில் தர்மம் இருக்குது, நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது,
யதார்த்தம் இருக்குது. ஆனால் அடுத்த தரப்பில் அநியாயம் அக்கரமோ அதிகளோ சூழ்ச்சி சுயநலம் இருக்குது. நிச்சயமாக ஐயா, நீங்கள் வந்து மக்களுக்காக போராடுறீங்க, மக்களின் நலனுக்காக போராடுறீங்க, அதோடு சேர்ந்து இயற்கைக்காகவும் போராடுறீங்க. உங்களுடைய இந்த அறப்போராட்டம் நல்லபடியாக போயிட்டு வெற்றியில் முடியணுன்றதை எங்களோட சார்பாகவும் மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு இந்த காணொலியை முடிக்கிறோம். மேலும் ஒரு காணொலியை நாம் தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.